தேங்காய் மாங்காய் ஒயிட் கொண்டக்கடலை சுண்டல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்ச ஒயிட் கொண்டக்கடலை, 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, துருவின மாங்காய் கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம், கருகப்பிலை, கொத்தமல்லி, தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நைஸாலாம் வேண்டாம், இந்த மாதிரி போகிறோம். வாணலி அடுப்பில் வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு, கருகப்பில் போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். வெச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். துருவின மாங்காய் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடுறோம். இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம், வேணும்னு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்னா சுண்டல் ரெடி ஆயாச்சு. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயாச்சு. மாங்காய் கிடைக்காத சீசனில் பண்ணினா மாங்காய்க்கு பதிலாக 1/2 முடி லெமன் ஊற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் சென்னா சுண்டல் ரெடி ஆயாச்சு. நவராத்திரிக்கும் நீங்களும் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள்.